வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் வடக்கு சிரியாவில் தமது தாக்குதல் திட்டத்தை அறிவித்து விட்டார். அவரது கூற்றின்படி துருக்கி ராணுவம் இரண்டு சிறிய நகரங்களின் மீது தாக்குதல்களை நடத்தப் போகிறது. அந்த நகரம் ஒன்று அல் ரிஃபாட், மற்றொரு நகரம் மன்பிச். ஜனாதிபதி எர்டோகன் துருக்கி நாடாளுமன்றத்தில் இந்த ராணுவ திட்டத்தை வெளியிட்டார். அவரது கூற்றின்படி துருக்கி ராணுவம் தயார் நிலையில் இருக்கிறது, ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுவிட்டன, எந்த நிமிடத்திலும் துருக்கி ராணுவம் தாக்குதலை ஆரம்பித்துவிடும். நாம் ஏற்கனவே துருக்கி எல்லையிலிருந்து சிரியாவுக்குள்ளே 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாதுகாப்பு மண்டலம் ஒன்றை உருவாக்குவதாக அறிவித்துள்ளோம். பாதுகாப்பு மண்டலத்தை நாம் உருவாக்க வேண்டுமென்றால் அவ்வளவு பகுதியும் துருக்கி ராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். இதனால் முதலில் நாம் இந்த இரண்டு நகரங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி நகரங்களை கைப்பற்றுவோம். அங்குள்ள தீவிரவாதிகளை முழுமையாக இல்லாது செய்து விடுவோம். இரண்டு நகரங்களும் எமது முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வந்த பின் சிறிது சிறிதாக மாற்றிய நகரங்கள் மீது தாக்குதல்களை தொடங்குவோம் என்று கூறினார். வடக்கு சிரியாவில் இவர் குறிப்பிடும் அந்த இரண்டு நகரங்களும் யூக்ரேட்ஸ் ஆற்றின் மேற்கு பகுதியில் உள்ளது. தற்போது அந்த இரண்டு நகரங்களும் குர்திஸ் இயக்கம் வைபிஜியின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இரண்டு நகரங்களிலும் சிரிய ராணுவத்தின் இராணுவ தளங்களும் உள்ளன. மன்பிஜ் நகரில் ரஷ்ய ராணுவத்திற்கு ஒரு இராணுவ தளம் இருந்தது. இப்போது உக்ரைனில் நடக்கும் யுத்தத்திற்கு மேலதிக துருப்புகள் தேவை என்ற காரணத்தால் அந்த இராணுவ தளம் மூடப்பட்டு ஈரானிய ராணுவத்தின் அல்கோட்ஸ் படிப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் கூறியது போல அந்த இரண்டு நகரங்களையும் கைப்பற்ற துருக்கி ராணுவம் தாக்குதல் நடத்த தொடங்கினால் ரஷ்ய ராணுவமும் அந்த இராணுவ தளத்திற்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கலாம். அப்படி நடந்தால் துருக்கி ராணுவத்திற்கு எதிராக குர்திஸ் இயக்கங்கள், சிரிய ராணுவம், ரஷ்ய ராணுவம் மற்றும் ஈரானிய ராணுவத்தின் அல்கோட்ஸ் படிப்பிரிவு ஆகியவை தாக்குதல் நடத்த வாய்ப்பு உள்ளது. இங்குள்ள மற்றொரு விஷயம், குர்திஸ் இயக்கம் வைபிஜியின் நீட்சியான மற்றொரு இயக்கம் எஸ்டிஎஃப் நீண்ட காலமாக அமெரிக்க ராணுவத்துடன் இணைந்து செயல்படும் இயக்கம். அது தவிர எஸ்டிஎஃப்புக்கு இப்போது ரஷ்ய ராணுவத்துடனும் நெருக்கமான தொடர்புகள் உள்ளன. துருக்கி ஜனாதிபதியின் இந்த தாக்குதல் அறிவிப்புக்கு எல்லா தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு வரப்போகிறது. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் நேட்டோ பொதுச் செயலாளரோடு நடத்திய கூட்டு செய்தியாளர் மாநாட்டில் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் சிரியாவில் தாக்குதல் நடத்த உத்தரவிட்டால் அது மிகப்பெரிய அளவிலான யுத்தமாக மாற வாய்ப்பு உள்ளது. வடக்கு சிரியாவின் இராணுவ சமநிலையை அது குழப்பிவிடும். துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் 2019 செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி அங்குள்ள நகரங்களின் மீது தாக்குதல்களை நடத்தக்கூடாது. 2019 ஒப்பந்தத்தை துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு ஆச்சரியமானது. காரணம் என்னவென்றால், 2019 ஒப்பந்தம் என அவர் குறிப்பிடும் ஒப்பந்தம் துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம். துருக்கி ஜனாதிபதி எர்டோகனும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினும் ரஷ்யாவின் சோச்சி நகரில் வைத்து அந்த ஒப்பந்தத்தை செய்தார்கள். உக்ரைனில் ரஷ்ய எதிர்ப்பு நிலை எடுத்துள்ள அமெரிக்கா இப்போது ரஷ்ய ஒப்பந்தத்தை கடைபிடிக்குமாறு துருக்கி ஜனாதிபதி எர்டோகனுக்கு கூறுகிறது. துருக்கி ஜனாதிபதியின் அறிவிப்பு பற்றி வைபிஜி இயக்கத்தை நீட்சியும் அமெரிக்க ரஷ்ய ஆதரவு இயக்கமுமான எஸ்டிஎஃப் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஃபர்ஹாட் ஷாமி, இப்போது நாம் ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்தின் மீது தாக்குதல் நடத்துவதில் எமது முழு கவனத்தையும் செலுத்துகிறோம். துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் கூறியது போல அந்த நகரங்களின் மீது தாக்குதலை நடத்தினால் நாமும் ஐஎஸ் இயக்கத்தின் மீது தாக்குதல் நடத்துவதை முழுமையாக நிறுத்திவிட்டு துருக்கி ராணுவத்தின் மீது தாக்குதலை நடத்த தொடங்குவோம் என்றார். நிலைமை மேலும் சிக்கலாகிறது. இந்த விவகாரத்தில் இதற்கு பின் கருத்து தெரிவித்த துருக்கி ஜனாதிபதி எர்டோகன், எமது எல்லையில் சிரியாவுக்குள்ளே பாதுகாப்பு மண்டலம் ஒன்று நாம் அமைப்பதற்கு யாருடைய அனுமதியையும் பெற தேவையில்லை. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் நான் செய்து கொண்ட 2019 ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு மண்டலம் அமைக்கப்படுவது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தத்தை மீறியது நாம் அல்ல, ரஷ்யாதான் என்று தெரிவித்தார். துருக்கி ஜனாதிபதி தமது திட்டத்தை செயற்படுத்தினால் அது சிரியாவில் துருக்கி ரஷ்ய போராக மாறும்.